அது எப்படி வருதுன்னா, முழுசட்ட மாறணும் திரும்ப நல்ல சொல்லிட்டாரு படத்தை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. என்ன சொல்றது தெரியல, ஒரு மாதிரி விமர்சனம், திரைப்படம், மக்கள் ரசனை, வேலை பார்த்துருவீங்க, அது மாதிரி ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி ஒன்றா ஃபார்ம் ஆகுது எனர்ஜி. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த மேடையில் எல்லாரும் பேசும்போது கவனிச்சுட்டு இருந்தேன், எல்லா பெரிய மனுஷங்களும் சின்ன படத்துலாம் பேசுறாங்க, இந்த சின்ன பசங்க பெரிய மனுஷன் மாதிரி பேசுனாங்க. இந்த வயசுலயே அவங்களுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கு. இந்த மெச்சூரிட்டி, அதாவது நானா மேடையை பார்த்து, நானா சும்மா நானா என்னோட நான் கம்பேர் பண்ணிக்கிறேன், எப்படி இந்த உலகத்தை நம்மளோட கம்பேர் பண்ணியா நமக்கு பழக்க வேண்டியா, அந்த மாதிரி நான் என்னோட தான் இந்த உலகத்தையும் சக மனுஷனையும் ஒருத்தன் போடுற உடையும் காரையும் இல்லை ரோட்டையும் மற்ற நாட்டையும் பார்த்து கம்பேர் பண்ணி வாழ்ந்தா உங்களுக்கு பழக்கம். ஸோ அந்த மாதிரி என்னோட கம்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட கம்பேர் பண்ணி பார்க்குற பட்சத்தில் இந்த குழந்தைங்களாம் ரொம்ப மெச்சூர்டா அழகா நல்லா முதல்ல மேடையில் பேசும்போது வேர்த்து விறு விறுத்து மயக்கம் போட்டு விடாத குறையாத மேடையில் பேசியிருக்கேன். நான் ரொம்ப அசால்ட்டா மெச்சூர்டா பேசுறாங்க, மனசுல இருக்கிறது சாதாரண வெளிப்படுத்துறாங்க, ரொம்ப பியூரா இருக்கிறாங்க. அது சினிமா எந்த விதத்துலையும், பாராட்டும் புகழும் எந்த விதத்துலையும், அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க நண்பர்கள் எந்த விதத்துலையும் அவங்களையும் அவங்க சிந்தனையை கெடுத்துறாங்க, அவங்க அறிவு மென்மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கு. நல்லா இருக்கட்டும். தமிழ் சினிமா ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு, பரியேறும் பெருமாள் ரொம்ப சிறப்பா இருக்கு, அது நீங்க கொண்டாடினீங்க, அது உங்க எல்லாருக்கும் முதல் நன்றி. அந்த மாதிரியான ஒரு படம் வந்து அது சர்ஃபெக்சல் இல்லை, ஏரி இல்லை, எது போட்டாலும் கழுவணும் போகாத ஒரு ஜாதின்னு ஒன்று, அதோட தீவிரத்தை தீவிரவாதத்தையும் ரொம்ப அழகாக சொல்லப்படும். அது அதை நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டாடுங்க, அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. அதுக்கும் சரி, இதோ நேற்று ரிலீஸ் ஆன ராட்சசனமும் நல்லாயிருக்கும் சொன்னாங்க, சூப்பராக இருந்தா அவங்களுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் எங்கள் படம் 96, அது எங்கள் படம்னு இல்லை, இது இந்த பிரேம்குமார் அப்படின்ற ஒரு ஆள் எடுத்து அந்த ஆளுக்கு மட்டுமே சொந்தமான படம், ஆனால் பார்க்குற அத்தனை பேருக்கும் சொந்தமான படம் இது 96. இந்த படத்தை பற்றி தேவையான எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க, அது உங்களுக்கும் தெரியும். ஸோ அனுபவத்தை நிறைய பேர் பகிர்ந்துட்டாங்க, ஸோ எனக்கு புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி படம் ரிலீஸ் பண்ணிக்க இருந்த பிரச்சனை, அது இருக்கிற சகோதரதான வச்சுக்கோங்களேன், அது யாரும் யார் மேலே இங்கே குறை சொல்றதுல ஒன்றுமே இல்லை. ஏன்னா இது வந்து யாரும் ஒருத்தர் யாரையும் டார்கெட் பண்ணி பண்ணுற தவறும் இல்லை, இது ஏற்கனவே கிரியேட் பண்ணப்பட்டது இருக்குது. இது எல்லாமே ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கு, வட்டத்தில் எது தொடக்கம் எது முடிவு சொல்ல முடியாதோ, அதே மாதிரி தான் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எது தொடக்கம் எது முடிவு யார் மேலே பழி போடணும் அப்படின்ற எந்த இதுவுமே கிடையாது, யாரும் இதுக்கு பொறுப்பும் அல்ல. பட் இதை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ண லலித் முக்கியமான ஆள், அன்னைக்கு இரவு நந்தகோபாலர்கள் பட்ட கஷ்டம் அது நான் பார்க்கிறேன். பட் வேறு வழி இல்லை, சில சமயம் லைஃப் நமக்கு இதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கும். என் லைஃப்ல இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புவேன், நான் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறேன். யார் மேலே எவ்வளோ பாரம் வைக்கிறானோ, எவன் எவ்வளோ தாங்குறானோ அவனுக்கு தான் இருக்கு, அவன் அந்த பாரத்தை தாங்கி கடந்து போக முடியும்னா அவனுக்கு இன்னும் 100 கட்டத்துக்கு போக முடியும் லைஃப்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ என் லைஃப்ல ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி விஷயம்லாம் கடந்து வந்திருக்கேன். அது முக்கியமான விஷயம், இது என்னமோ எனக்கும் எங்கள் டீமுக்கும் முத முறையே நடந்ததில்லை, சினிமாவில் இது காலங்காலமாக நடந்துகிட்டே இருக்கிறது. அது இது எல்லா தொழிலுக்கும் வேற வேற பிரச்சனையா இருக்கும், ஸோ அதனால அது பெரிய விஷயமே இல்லை. பட் இதுல முக்கியமா சொல்ல விரும்புறது லலித் அவர்களுக்கு, இந்த படத்தை தமிழர் தேட்டரில் வாங்கி ரிலீஸ் பண்ண லலித் அவர்கள், இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி நந்தகோபால் அவர்கள் எப்படி இந்த கதையை மீனா நீ இல்லைனா நான் அவ்வளவுதானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு படத்தை செலக்ட் பண்ணாரோ, ஒரு காதலிச்சு ஒரு படம் பண்ணாரோ, அது அதை அந்த படத்தை பார்த்துட்டு அதே அளவு காதலோட இது சமப்படம், இது மக்களை போய் சேரணும், கடைசி நிமிஷத்துல அவர் வாங்கினது இல்லை அவர் காசுக்கு மேலே போடுறது இருந்தாலும் அவரு தன்னை மீறி அதுக்கு முன்னாடி வந்து அதை எடுத்து கொண்டு வந்தார். ஸோ அவருக்கும் இவ்வளோத்தையும் தாண்டிட்டு இந்த படத்தை ரசிச்சு இன்னைக்கு வந்து மேலே உட்காந்து ரசிச்சு பேசுறதுக்கு பழசாக இருக்கும், மற்ற உட்கார்ந்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் சரி மிகப்பெரிய நன்றி. அண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, நல்ல படங்களை ரொம்ப தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து பார்த்து பார்த்து சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ் சினிமா இந்த நீங்க பாராட்டுற போதையில அந்த போதையை வேண்டி அடுத்து வரவங்களும் இந்த போதைக்கு ஆசைப்பட்டு கொண்டாடுவாங்க, புதுசா படங்களை சிந்திப்பாங்க, அது பெரிய மாற்றத்தை உருவாங்க. உங்கள் அனைவருக்கும் உங்கள் அறிவுக்கும் சிந்தனைக்கும் பாராட்டு. சீமானை நம்ம கண்டுபிடிச்சதே லேட்டு, இந்த கேன்சர்களை எல்லாம் முத ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சிடணும், ஃபோர்த் ஸ்டேஜ் ஃபிஃப்த் ஸ்டேஜ்னு போனா ரொம்ப கஷ்டம். சீமானையாவது நம்ம லேட்டா கண்டுபிடிச்சிட்டோம்,
புத்திசாலி சொல்ற போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சீமான் சொல்ற போய் பாவம் அந்த ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு, நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. பட் திருமோகன் காந்தி அந்த நிலைமைக்கு வருவாரு, ஆனா நாள் எடுக்கும். பட் அவர் அந்த காணொலியில பேசினதை மட்டும் சொல்றேன், அண்ணா இவனுங்கெல்லாம் பாருங்களேன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு பசங்கண்ணா. அதனால்தான் நாம் தமிழர்ல கடைசி பையன் வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு வக்கரம் பிடிச்சவனாவே இருக்கான். ஒரு கட்சியின் தலைவர் அவர் எவ்வளவு அநாகரிகமா இருக்காரு பாருங்க. அப்படித்தான் சீமான் மேடையில் பேசியிருக்கிறார், இது வந்து பெரியார் பூமியா நீ காமி ஓ ஆளு சில எதுவும் இருக்காதுன்னு சீமான் பேசியிருக்கிறார். சீமானுடைய ஆவணத்தில் இருக்கிறது திராவிடம் எங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்க தந்தை பெரியார்னு பேர் சொல்ல பயம், அதனால அந்த ஆவணம் ஃபுல்லா என்ன எழுதி வச்சிருக்காங்க. நீ மஞ்சப்பையோட தான் வந்த சினிமால படம் இயக்குனப்பையும் மஞ்சப்பையோட தான் இருந்த, இன்னைக்கு அரசியலுக்கு வந்தியா? அன்னைக்காருதாங்க எது திருட்டுத்தனம், எது திருட்டுத்தனம், யாரு காசு நீ காருவாங்க? சீமான்னா கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியுது எப்படி கத்துறாரு. ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு தெருமுனை கூட்டங்களை கூட நாம் தமிழர் கட்சி போட்டுக்கொண்டதா இருக்கு. சீமானுக்கு பாஜகவை விட ஒரு மோசமான ஓட்டு வங்கி ஏன் நாம் தமிழருக்கு இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு 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 1% 1.5% கூட ஓட்டு வாங்க முடியல அப்படின்னா பச்சை பொய் எல்லாமே, கொஞ்சமாவது உண்மையை வைக்கணும். ஏன்னா மக்கள்லாம் மெஜாரிட்டி பீப்புள் முட்டாள் கிடையாது. ஈழம் செய்த துரோகம் ரெண்டு இருக்கு. விபி சிங்கை அடுத்த முறையும் பிரதமர் ஆக விடாமல் தடுத்தது, அது எவ்வளோ பெரிய நஷ்டம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும். அன்னைக்கு நீ மட்டும் நீங்கள் ராஜீவ்காந்தியை கொல்லாம விட்டுருந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பச்சை துரோகத்தை அந்த ஈழ போராட்டம் தமிழக மண்ணுக்கு செய்திருக்கிறது. நீங்க நானும் பார்த்துட்டே இருக்கேன் 2009 எதற்கு எடுத்தாலும் தமிழ்நாடு துரோகி, தமிழ்நாடு துரோகி, தமிழ்நாடு துரோகி. என்ன தமிழ் ரெண்டு பேர் சண்டை போடுறான் சார், அந்த சண்டையை நிப்பாட்டுறது அந்த ரெண்டு பேர் நினைச்சாதான் நிப்பாட்ட முடியும். மூணாவது வருத்தம் எப்படி நிப்பாட்டுவாங்க? நிப்பாட்ட சொன்னா நீ நிப்பாட்ட மாட்டேங்கிறேன். அப்ப எப்படி இவர் வந்து எப்படி நிப்பாட்டுவார், நாங்க எப்படி நிப்பாட்ட முடியும்? நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்சதுனால எவனுமே கண்டுக்கல, எவனுமே அப்ப விட்டாங்க. உடனே சீமானம் வந்து வண்டியில ஏறாரு, நீ பெரியார் மேல கை வச்சுனா நானும் திட்டம் முத கை வைக்க கை வைப்பேன்னு சொன்னதே அந்த ஆள் தான். இதெல்லாம் நம்ம மறந்துடக்கூடாது. சொல்றான் அந்த ஆளு மேடையில கனவு காணாத, எல்லாரும் டாக்டர் ஆகி என்ன ஆக போற, எல்லாரும் கலெக்டர் ஆகி என்ன, இது இருக்கு, இதெல்லாம் ரெக்கார்ட்ல இருக்கு. உன்னிடம் வாக்குரிமை இருக்கும் ஒரே காரணத்தால உன்னை மனிதராக மதிச்சு இந்த நாட்டுல பேசி தொலைய வேண்டி இருக்கிறது. எங்களை பார்த்து நீ கத்துக்கணுமா, உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணுமா? சீமான் சொல்ற போய் பாவம் அந்த ஆமகரின்ற லெவலுக்கு இறங்கிடுச்சு.